மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கட் மேட்ச் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்ககிட்ட வந்து ஃபால்கோ இல்லை, நான் படித்து படித்து சொன்னேன் ஃபால்கோ எடுத்துகிட்டு வாங்கடா, ஃபால்கோ எடுத்துகிட்டு வாங்கடான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வீட்டை இறங்க முடியல, இங்கே வாரம் வந்து இறங்க வேண்டியதாக போயிருச்சு. ஃபால்கோ வச்சிருக்கோம், ஆல்ரெடி கன் எடுத்துகிட்டு இருப்பான்டா, இப்போ இறங்கினா நம்மளை போட்டு தள்ளிடுவான்டான்னு சொல்லி நானும் உங்களுக்கு பொறுமையாக அந்த பக்கம் வந்து இறங்கினா அந்த பக்கம் இன்னும் ரெண்டு பேர் இறங்கிட்டானுங்க. ஆஹா, இறங்கினோடனே எப்படி டபுள் ஷாட் கன் கிடச்சிது, இப்போ போட்டு தாக்கிட வேண்டியதுதான். எடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா உள்ள எவனை வந்து எகிரி குச்சி ஓடி வரான். சரி, விடக்கூடாதுடா மாப்பிள்ள, போடு இவனை ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிடணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட லூட்டெல்லாம் பொறுமையாக அடிச்சுட்டு, சரி வாங்கடா எனக்கு லூட்டெல்லாம் கிடச்சிருச்சு, நம்ம சண்டைக்கு போகலாம் வாட அப்படின்னு சொன்னேன். ஆ, நீ லூட் அடிச்சிட்ட, நாங்கள் நக்கின்னு போகிறதா அப்படின்றானுங்க. இறாரா ஒரு நிமிஷம், நீ வந்து நான் சொன்னேன் உன் டீம்மேட்டுக்கிட்ட வாங்கடா சண்டைக்கு போகலான்னு கூப்பிட்டேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, நீ ஒன்றும் மைக்கே ஆன் பண்ணலையே, அப்புறம் எப்படி உன் டீம்மேட்டுக்கிட்ட பேசியிருப்ப? அப்படின்னா நீ எங்ககிட்ட போய் சொன்னதான் அர்த்தம். ஃப்ராடு பயலே, பிளாடி நான்சென்ஸ் ஸ்டூபிட் பேக்கர் இடியட், எங்களை ஏமாற்ற பார்க்குறியா நீ? உண்மையாக கண்டுபிடிச்சான்டா. சரி, ஏதோ ஒன்று மக்களே, சமாளிப்போம் நமக்கு தெரியாத சமாளிப்பா. இப்போ இங்கே எவனோ அவர் இருக்கான் போல, அங்கே போகிறோம் கரண்ட்டை தூக்கி போகிறோம். ஆஹா, ஜஸ்ட் மிஸ், எப்பா ஏய் உன் சாவு ஏன் கையில் தாண்டி, யாருக்கிட்ட போடு, போய் ஊரில் போய் கேட்டு போடுறான், அதனால் எவ்வளோ பெரிய போகிறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, இங்கே ஒரு டேஞ்சர் ஜோன் வந்திருக்கேன், டேஞ்சர் ஜோனை பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான பிளேயர்லாம் இல்லைங்க, நான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர் வேறு லெவல். எங்கே போடுறா டேஞ்சர் ஜோனில் எனக்கு போட்டே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், போட்டதில்ல அட்டிங் கொய்யால, அவ்வளோதான். என்னை பார்த்து டேஞ்சர் ஜோனே பயந்து ஓடணும், ஏன்னா நான் ஜில் ஜோன்றா, யூ நோ ஐ ஆம் ஜில் ஸோ டேஞ்சர் ஜோனா, டேஞ்சர் ஜோன் யாரா அடிச்சுவேன், ஐயோ டேஞ்சர் ஜோனில் அடிவாங்கன்னா வாய் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சிருந்தா பரவாயில்ல, நிறைய இருந்தால் அவ்வளோதான். சரி, மைக் ஆன் பண்ணி கூப்பிடுவோம், ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, பேர் மட்டும் தண்டர் ப்ரோ வச்சிருக்கீங்க, இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்களே, கொஞ்சம் வேகமாக வாங்க ப்ரோ. அப்பாடா எப்படியே வந்துட்டார். சரி, இங்கே எவனோ சண்டை போட்டுருந்தா குறுக்கில் போயிட்டு ஒரு ஓசிக்கல் நாள் எடுத்து வருவான்னு வந்து பார்த்தா எவனுமே ஆளாக்கணும், திடீர்னு என்ன பார்த்து ஓடி வரான், அடாடாடாடாடாடாடா அட்டிங் கொய்யால, இவன் பாருங்க ஏதோ ஷார்ட் கன்லாம் வச்சிருக்கான் போடு, அவ்வளோதான். எப்படி அடிச்சாச்சு, இன்னும் நிறைய பேர் அடிக்கிறானுங்களே, ஐயோ இவன் யாரா பூசாக்குறான், அழுத்தி புடி அழுத்தி புடி அழுத்தி புடி அழுத்தி புடி, ஐயோ ரீலோட ஆகுது, ஆஹா நாக் பண், அப்போடா யார் அது, தண்டர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எப்படியே வந்து அடிச்சிட்டீங்க, யார் அடிச்சாங்களே, தண்டர் அடிச்சுதா ஃபோர் டுவெண்ட்டி அடிச்சுதானே தெரியல, ஓகே தண்டர் அடிச்சுக்காப்ல, ஓகே இப்போ நம்ம உயிரை காப்பாற்றி விட்டாங்க, இது வேற பயங்கரமாக லேக் ஆகுதே, என்ன பண்ணுறது. சரி, ஒரு வழியை நம்ம என்ன பண்ணலாம், மெடிக்கிட்டலாம் இல்லை, அதை போட்டு இங்கே எவனோ வந்து ரிவைவ் பண்ணலாம். அவனை வந்து இப்போ பயங்கரமாக அடிக்க போகிறோம், இப்போ வந்து இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கான், ரிவைவ் பண்ணுருவானா இல்லைன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் வருவான், அவன் கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து 0 செகண்ட் ஆச்சு, அவனால் வந்து ரிவைவ் பண்ண முடியல, அப்புடின்னா அவன் எப்படி இந்த படிக்கட்டு வழியே தான் வருவான், இந்த வரான் போடு 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 போடு, ஐயோ நிறைய டேமேஜ் ஆச்சு, அவ்வளோதான். அப்பா இந்த மாதிரி ஓசிக்கலாம் விட்டு வைப்போ, நான் சொல்லுங்கள் அவன் எப்படி ரிவைவ் பண்ணுறான், எப்படி இந்த பக்கம் போனான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஈஸி கில்லு ஓசி கில்லு, அதனால் சும்மாவே அது கில் அடிச்சுன்னு சாதாரணமாக வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சன் கிடச்சிச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி போய் அந்த வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை ஜன்னல் வழியாக குண்டாக போட்டு அவனை அப்படியே அங்கே சோழியை முடிக்க போகிறோம், அதுதான் அப்போ நம்ம பிளானு. சரி, கரெக்டாக அந்த இடத்துல விட்டு பார்ப்போம், ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கை கொஞ்சம் நடுங்கிருச்சுப்பா, வேறு எதுவும் இல்லை, என்னடா அவன் அடியே வாங்க மாட்டேன்தான், ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, எங்கடா இருக்கா, எந்த பக்கம் போய் ஒழிஞ்சிருக்கானே தெரில. சரி, எப்படி அந்த வீட்டில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன், ஆசைமாப்போம், இங்கே ரொட்டோடோடோடோ இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தேன் நீ, நாம் வேறு M17 ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணி நாமளே சேர்த்து போயிட்டோம், இருந்து வெஸ்டிவல் 4 போயாச்சு. சரி, இப்போ 420 தான் வராப்பில, ஐயோ கொஞ்சம் வேகமாக வாயா, என்னையா இவ்வளோ மெதுவாக வர, ஐயோ செத்துருவோம் போலயே, ஐயோ என்னை காப்பாற்றிட்டாங்க, எப்போ ஓடிடா சாமி உள்ளான்னு சொல்லி ஓடி வந்துட்டேன், வெஸ்ட்டு தான் இல்லை, அடே வெஸ்டில்ன்ற போது தானே ஒரு பறந்து பறந்து என்ன அடிப்போம், நாங்கள் ஏன்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் ஏன்டா வெஸ்ட் இல்லாமல் முன்னே போனோன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு முன்ன போய் ஒருத்தன் அடி வாங்குறான் எதுக்கு. சரி, 5 கிலோவில் இருக்கு, போட்டு ரிவைவ் பண்ணுறான் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சா, இவன் ஏறி வந்து என்ன அடிக்கிறது பிளான் போட்டான், இல்லை 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சாவு அடிங்கோயால, நானும் பார்த்துட்டே இருக்கேன், உடனே ரிவைவ் பண்ண விட மாட்டேன்றான், அடிக்கிறான் ப்ரோ, அவனுக்கு இல்லைன்றது போதும் ப்ரோ, என்ன ரிவைவ் பண்ணுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு, நீங்கள் வேறு ஏன் ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேரை கில் பண்ணிட்டேன், இன்னும் ஒருத்தனே தான் இருக்கான், நாங்கள் 4 பேர் இருக்குங்க, ஒருத்தனை 4 பேர் அடிச்சுட்டா எப்படியே கில் யாருக்கு போகனே தெரில. ம், சரி கடைசியாக ஒரு வழியாக போய் அடிச்சிட்டோம், ஆனால் என்ன இந்த மேட்ச் 10 கில் பண்ணலான்னு நினச்சேன், பண்ண முடியல, ஸோ சே. சரி, இன்னொரு ஒரு மேட்ச் வந்தோம், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாக் டவுனில் இறங்கியிருக்கோம், இந்த டைமும் வந்து ஃபால்கோ இல்லாத காரணத்தால் நாங்கள் ஃபஸ்ட்டே இறங்க முடியல, சரி ஒதுக்குவரமாக கீழே இறங்கி மாட்டோம், இவன் கீழே இறங்கி ஓடி வரான்னு தெரியல, ஒரு வேளை இவன் பிறகு எவனோ ஓடி வருவானோ, இது பார்க்கலாம் எதுக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம், எவனை வந்தால் அவனை போட்டு தள்ளிடலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவனோ வராமல் நினைக்கிறேன், யாராவன் இங்கே போகிற குதிச்சு வரத போடு அட்டிங்க வைக்கால, யாரை துரத்திட்டு வர, ஐயோ வீடியோ ரொம்ப லேக் ஆகுதே,
சாரி மக்களே, இதோட கடைசி கேம் பிளே இந்த மாதிரி லேக் ஆகிறது, அதை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த கேம் பிளேலாம் இந்த மாதிரி லேக் ஆகாது, ஓகேவா? இதுக்கு மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இதில் இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து மார்க் பண்ணிட்டேன். எங்கள் லூட் இருக்கே வந்து வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மெடிக்கிட்ட போட்டு ஓடுவோம். எங்கடா ஓடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டைக்கு தான் வேறேங்க. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. ஆனால் அவன் வந்து என்ன பார்த்தானுங்களா இல்லையானே தெரியல, ஆனால் செம்ம ஓட்டம் ஓட்டிகிட்டு இருக்கான் மவனே. போ, இங்கே போகிறேங்க. அவன் வேறாள், அவன் வேறாளா? சரி, இவன் வேறு வந்து டபக்குன்னு செத்து போயிட்டான். கொஞ்சம் முன்னாடி அடிச்சு நமக்கு ஓச்சி இல்லாத கிடச்சிருக்கோம். சரி, எப்படி இந்த பக்கம் வருவான்? சாவு அட்டிங்க, ஐயோ சாட்டுன்னு. அடோ, ஏன்னா சாட்டுன்னு M10 எத்தனை இப்படி ஒரு அழுத்து அழுத்துது அந்த பொண்ணு. எங்கடா என் வெஸ்ட்டாக காணோன்ற மாதிரி வெஸ்ட்டில் அழுத்துறி அந்த பொண்ணு நொறுக்கிருச்சு. சரி, செத்த இடத்துல மறுபடியும் அந்த லூட் அடிச்சுட்டு மறுபடியும் என்னை சாகடிச்சு இவ்வளோ போட்டு தலை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் நடக்குது. ஸோ எவனா கண்ணில் மாட்டணும் போட்டு தலையிலான்னு பார்த்துட்டுருக்கேன், எவனும் தெரிய மாட்டேன்றானே. சரி, க்ளோஸ் உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு நீட்டர். யாருக்கிட்ட நீ தான் என்ன போட்டு தள்ளன? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஒருத்தர் வந்து கண்ணாமூச்சி ரயிலே விளையாடிட்டு இருக்கான். அந்த பயப்பில் எங்கே போய் ஒழிஞ்சானே தெரியல. ஏறி போய் அடிக்கலாம்னு பார்த்தா இங்கே இருக்கான். அட்டிங்க, எப்பா ஜஸ்ட் மிஸ் இருக்கிறோம் பூரா சால்ட் பண்ண தூக்கி வந்துடுறானுங்க. போன்னு பொழ பொழன்னு பொழக்கிறானுங்க. இருங்க, நாமளும் இனிமேல் மேக்ஸ் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லூட்டில் வந்து எம்சன் வச்சிருந்தான். சரி, நமக்கு பிடிச்ச கண்ணு எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். உள்ளே எவனும் இருக்கான். அவனை நீ வெளியே வாடி. அச்சோ, யாராவன் பறந்து வந்தாடி. அச்சோ, இருந்த 2 புல்லட்டும் வேஸ்ட்டாக போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, அதுக்கப்புறம் உள்ள ஒரு கிரைண்டர் போட்டேன். வெளியே ஒருத்தன் ஓடி வந்தான். போட அடி, எங்கடா ஓடுற? அப்போடா எவனும் நாக் ஆகிட்டான். ஓ, இங்கே இருக்கவன் நாக் ஆகலையா? சரி, ஓகே, ஒரு கில் வந்துருச்சு, சூப்பர். நம்ம கிரைண்டர் நாக் பண்ணவன் கில் வந்துருச்சு. இப்போனா என்னடா 100 கில் வருது? ஓ, அப்போ ஒரு கிரைண்டர்ல 2 பேர் மாட்டினானுங்களா? ஆஹா, என்ன வாழ்க்கடாது. இங்கே பாருங்க, M7 புல்லட் கிடச்சிருச்சு. ஐயோ ஐயோ, இதுதான் வாழ்க்கைன்றது. சரி, இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போவான். ஏன்னா ஏன்னா லூட் அடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தலையை வெளியே காட்டணும். அதுக்கு என்னடா இப்படி அடிக்கிறீங்க? எந்த பக்கம் தான் அடித்தானே தெரில. ஆளே காணும். அடங்கொய்யா, கண்ணு மூடி வாடாடே. எங்கே இந்த ஒளிஞ்சு அடிச்சோன்னு தெரில. நானும் எங்கேயும் தேடி பார்த்தேன், ஆளுக்கு தெரில. சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தேன். ஒருத்தனா என் டீம்மேட்டெல்லாம் நாக்காகிறானுங்க. டேய், இருக்குடா, என்னடா உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பாட்டு நாக்காகிறீங்கன்னு நினச்சா இங்கே ஒருத்தன் ஊக்காங்க போட்டோம். அட குரங்கு பையலே, இப்போ பாடுறா சாவு நாயே. ஊக்காங்க போட்டோம் தான் எங்களுக்கு தெரியாது பாரு. அடிங் கோயால, அவ்வளோதான். ஓகே, குளோபல்லாம் நிறைய வச்சுருக்கானே, சூப்பர். ஆமாம், என் டீம்மேட்டெல்லாம் எங்கே? ஐயோ, இல்லைடா எல்லோரும் செத்து போயிட்டீங்க. ஐயோ, நான் எப்படி தான் இப்போ வந்து இவங்களெல்லாம் ரிவைவ் பண்ணுறேன்னு தெரில. காயின் எத்தனை இருக்குன்னு தெரில. நிறைய காயின் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எத்தனை காயின் இருக்குது தெரில. இருக்கிறதுக்கெல்லாம் போட்டுறவே பண்ணு, அடிச்சு விடு. அப்போனா 3 பேர் வந்துட்டானுங்களா? செம்ம, இங்கே ஒருத்தன் வரான். போடு 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 போடு. எங்கே ஓட பார்க்குற ராசா? 7 கில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேட்ச் நான் 10 கில்னு பண்ணணும்னு நினச்சிருக்கேன். சே, இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகலாமா? ஐயோ, யார் ஆகணுங்க? டே டே டே, இப்போ தான் ரவே பண்ணி விட்டேன். எல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு போட்டு போட்டுன்னு சாவறீங்களாடா. அட பாவீங்களா, அட பாவீங்களா. சரி, இருங்கடா, இன்னும் 2 கிலோ தான் பண்ணிட்டா 10 கிலோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே பக்கம் ஏறி வந்துட்டான். அடே இருங்கடா, ஐயோ இவன் வேற டார்ச்சர் பண்ணுறானே. அழிச்சு பிடி, அழிச்சு பிடி. விளையாடிட்டானுங்கடா. என்ன தலை, இவரு என்னடா வெறுங்கையோட ஓடிட்டு இருக்காரு? நான் ஒரு இதாக இருந்தால் இவர் இந்த பக்கம் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இவர் பாருங்க எப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காருன்ட்டு கடைசி வரைக்கும், அதாவது செகண்ட் பேஸ் வரைக்கும் வந்துட்டாரு. இதேமாரி படுத்துனே இருந்தார் எவ்வளோ நேரம். கடைசியில் ஹெல்மெட் ஆகிட்டாரு, அவங்களுக்கு போயா வந்துருச்சு. ஆனால் சரி, விடுங்க, இன்னொரு ஒரு மேட்ச் வந்தோம். நான் கூட இப்போ ஒரு டாப் அப் வியூவில் ஒரு கார் விட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து மெக்லரன் காருன்னு நினச்சி டாப் அப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கருப்பு கலர் லாம்பகினி இருக்கு இல்லையா, அதோட ஸ்கின்னு. ஆடா நாசமாக போனங்களா, நான் ஆல்ரெடி அந்த காருக்கு நிறைய ஸ்கின் வச்சுருக்கேனடா, இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு. சே, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். இப்போ பாரு, அழுத்தி பிடி தூக்கி போட. ஐயோயோ, நம்ம டீம்மேட்டை ஒருத்தன் போட்டு தள்ளிட்டாங்க. அது இவன் தான். அவனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு நானும் 2-3 கிரேட் யூஸ் பண்ணேன், ஆனால் அவன் சாவே இல்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாத வித்தைகளே கிடையாதுலையே. இப்போ போடுற, நீ எப்படி இங்கேருந்து அந்த பக்கம் போகல? குப் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போட்டோம், நீ எப்படி செத்துருன்னு சொல்லி தூக்கி போட்டால் செத்து போயிட்டான். இப்படி தான், இப்படி தான் இந்த மாதிரி ட்ரிப்ஸு. சி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருப்பான், அதாவது எனிமி தான். அவன் பார்த்தீங்கன்னா குரங்கோட மோசமத்தாவான், அந்த மாதிரி பண்ணுவான் பாருங்கள். இப்போவே அங்கே அவன் கால் மட்டும் தெரியுது, அதை குறி பிடிச்சி அடிக்கலான்னு பார்க்குறேன். அந்த ஏன் நடிப்பில் ஒழுங்காக அடிக்க முடியல, வெளியே வந்துட்டானா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா நேராக ஓடி போய் ஒரு க்ளோவில் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவன் தாவி என்ன அடிக்கிறான், அடா பாவி. இதனால தான் நான் சொன்னேன் அவன் குரங்குன்னு சொல்லி. இப்படி எப்படின்னு இல்லை, பல தாவத்தாவான். எங்களுக்கு தெரியாத வித்தியா, நீ குக் பண்ணால் மட்டும் நாங்கள் எஸ்கேப் பார்க்க முடியாதா எப்படி? ஓகே, நம்ம கீழே குதிச்சு அவனை அடிக்கிறதுக்கு போயிடலான்னு பார்த்தா அவன் அங்கேருந்து கரண்ட்டு போடுறான். அடம் நாசமாக போனவனே, என்னடா இவன் பல பத்த தெரிஞ்ச குரங்காக இருப்பான் போலையே. படிக்கிறான், மறுபடியும் ஏகிரி ஒரு குளோல் போட்டு போனான். இப்போ அங்கே போய் ஏகிரி பார்த்தா அங்கே ஆளே இருக்க மாட்டான். அட குரங்கு பிறந்த குரங்கு நில்றான், என்னடா ஆட்டம் காட்டிகிட்டு இருக்க நீ வேற.
ஃபஸ்ட்டு உனக்கு கில்லு எடுத்துப்போம், ஏன்னா எனிமி எவனா பார்த்தா இவனும் ஓசியில் எடுத்துகிட்டு போயிடுவான். ஓகே, லூட்டெல்லாம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்தால் உடனே தானாக வந்து பைக்கில் மாட்டான், போ அப்படிங்க யாருக்கிட்ட போட அடி, அவ்வளோதான். ரெண்டாவது கீழே வந்தாச்சு, ஓ மூணாவது கிலா சூப்பர். எப்படியும் இவனோட டீம்மேட்ஸ்லாம் இங்கே தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னே இவன் வந்து போட தெரியலாம், இவனை தேடி வருவானுங்க எப்படியும், இல்லைனா இவனை ரிவைவ் பண்ணுறதுக்காச்சும் வருவானுங்கல்ல. நானும் அப்படி தான் எவனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம டீம்மேட்டில் ஒருத்தர் டொபக்குன்னு படுத்துட்டாரு. எங்கடான்னு பார்த்தா ப்ரோ ஒளிஞ்சு நின்று அடிக்கிறானுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஒளிஞ்சு நின்றா அப்போ மேலே தான் இருக்கானுங்களா, அழுத்தி பிடிச்சி தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டேன். அது போய் வெடிஞ்சி, ஆனால் ஒன்றுமே ஆகலை. பின்னாடி ஒருத்தர் என்ன அடிக்கிறான், அடையா இருறா இருறா, ஐயோ இவன் வேறு ஏதோ பெரியகன் வச்சுருக்கானே, அழுத்தி பிடி அப்பாடா செத்து போயிட்டான் எப்படியோ. ஆ இங்கேயே போகிற ஏர் ட்ராப் இருக்குது, ஏர் ட்ராப் உள்ள லூட் இருக்குது, அதை நம்ம அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம்னு பார்த்தா அங்கே பக்கமே எனிமி இருக்கான். ஆசமாக போனவன் எனக்கு முன்னே வந்து ஏன் லூட்டாட்டே போகிறானே, சரி ஊக்க அங்கே போட்டு அவன் கதையை முடிச்சலான்னு சொல்லி பொறுமையாக வந்தா அப்படியே இந்த பக்கம் வந்து மெதுவாக பார்த்தேன். அவனோட ஆனால் க்ளோவல் போடுறான், க்ளோவலில் இருப்பான் போய் பார்த்தா க்ளோவல் ஆளாக்கணும். எங்கடா போனான் அவன், ஐயோயோ இவன் நான் கீழே தரையை சுட்டுட்டு வரான், ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா நம்மளை சுட்டுருவான் போல, அழிச்சு பிடி அழிச்சு பிடி அழிச்சு பிடி எப்படி இருறா போனா எப்படி கீழே நாம் அடிச்சிட்டோம். இந்த எம்பி பாட்டி வச்சுருந்தாவே இதான் என் ஒரு பிரச்சனை. என்னடா அது வீட்டுக்குள்ள வந்து எவனோ தாவி குதிச்சு ஓடுற மாதிரியே சவுண்டு கேட்குது. நானும் ஓடி வந்து பார்த்தா இங்கே ஒருத்தன் ஊக்காங்க எனக்கு தெரு மாதிரியே போட்டு உக்காந்துட்டுருக்கான். ஏன்னா டே ஒளிஞ்சிட்டு இருக்க லட்சணத்திலே தீர்த்துறா நீ இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. நான் கூட நாக்க ஆகுவான்னு பார்த்தா 72 தான் போகுது. ஐயோ ஓடுறான்டா அழிச்சு போற அழிச்சு போற, ஏன்னா ஓசியில் எடுத்துகிட்டு போகிறான். ஜஸ்ட் மிஸ்ஸை விட்டு வந்து அந்த வார்னிங் பயப்பில் ஓசியில் எடுத்துகிட்டு போயிருப்பான். நம்மளே எப்படியோ கில் எடுத்துட்டோம். ஓகே இப்போ வார்னிங் எவனை அடிக்கிறான், இவன் நான் அது ஐயோ வார்னிங் கதையே முடிச்சிட்டாங்களா, தெரியும் கீழே ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இப்போ கிரெட்டை அழிச்சு பிடிச்சி தூக்கி போடுறா ராசாடு, தூக்கி போட வேண்டியதுதான். 1 2 3 டமால் ஒன்றுமே ஆகலை, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி கேப்பில் போய் அவனை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரிவைவ் பண்ண வந்தால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட் வச்சு அடிக்கிறான். ஐயோ ஐயோ சரி இன்னும் ஒரு செகண்ட் அவன் ரிவைவ் பண்ணிட்டு வெளியே போய் அவன் கதையை முடிச்சலாம் சொல்லி வெளியே ஓடி போய் பார்த்தா அவன் ஆளே காணும். எங்கடா போனான் அவன், ஐயோ ஐயோ என்னடா மறுபடியும் போச்சு எடுத்து போயிட்டான், என்னடா அடா பாவீங்களா. சரி ஊக்காங்க போட்டு வரான், அழுத்தி பிடி 58 78 ஐயோ நிறைய எழுத்து போயிடுச்சு, ஓசிக்கில் எடுத்துன்னு போயிட்டானுங்க. நான் என்னதான் பண்ணுறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சண்டை நடந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா என் டீம் ரெண்டு பேர் சேர்த்து போயிட்டானுங்க. இப்போ வார்னிங் தான் இருக்கும், அவனும் சேர்த்துருவான், நான் ஒரு கீழ் எடுப்பேன், அவ்வளோ இன்னும் போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகேவா, அதுதான் இப்போ நடக்கும்போது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதே மாதிரி நம்ம வீடியோ சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே 350 350K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம். ஓகே மகளே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கூட இந்த விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.